Hi friends, welcome to Anuvin Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் பிரியாணி. சோ பிரியாணினால எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் மட்டன் பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷல். சோ இந்த மட்டன் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் ஃப்ரெஷ்ஷா பவுடர் பண்ணி சேக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு பேன்ல நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குவோம். இப்போ கடைசியா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக அந்த பிரியாணி ஸ்மெல் அப்படியே இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம இப்போ அதை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குவோம். நெய் சூடானதும் அதில் வந்து 3 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம் சேர்த்துக்குவோம். அடுத்து 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்குவோம். அடுத்து இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். ஸோ அடுத்து இதில் நம்ம இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடரை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து இதில் நம்ம இப்போ 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விடுவோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம 1 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கிலோ மட்டன் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மட்டனை இப்போ இதில் சேர்த்துருவோம். ஸோ இப்போ இந்த மட்டனை வந்து இந்த மசாலாவோட நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த மட்டனை மூடி போட்டுட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்து மறுபடியும் இதை வேக விடணும். ஸோ இப்போ 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ மட்டன் இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். ஸோ 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வர வரைக்கும் இதை நம்ம வேக விடுவோம். ஸோ பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும். ஸோ 1 விசில் வந்து இதுக்கு போதுமானது. ஸோ 1 விசில் வந்தவொடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த ஹீட்லேயே அது வந்து குக் ஆகணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி சேர்த்ததுனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.